அனைவருக்கும் வணக்கம். நீங்க எந்த தவறும் செய்யலையா? ஆனா காவல்துறை உங்க மேல பொய் வழக்கு போட்டிருக்கா. அந்த பொய் வழக்கால் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? அதுல இருந்து வெளிவர நினைக்கிறீங்களுக்காக தான் இந்த காணொலி பாகம் ஒன்று. இந்திய அரசியல் சாசனம், இந்த அரசியல் சாசனம் என்பது இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரின் கையிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதுதான் சுதந்திர சட்டம். 1950 இயற்றி இன்று வரை இந்த சட்டத்துக்கு உட்பட்டு இதை பாதுகாப்பதற்காகத்தான் நாம் அனைவரும், காவல்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை அனைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் கடமை இந்திய அரசியல் சாசன கோட்பாடு 51A இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. குடியரசு தலைவர் முதல் பிறக்க போகும் குழந்தை வரை இந்திய அரசியல் சாசனம் கோட்பாடு 51A கடமை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாமல் இப்ப இந்திய குடியுரிமை, அது எந்த பிரிவு? நம்மை குடிமக்கள். இப்ப கேக்காங்க, நீங்க குடிமக்கள் அப்படின்னா பேர் சொல்லக்கூடாது. நீங்க எந்த ஊர் யாரு அப்படின்னா, நான் இந்திய குடிமகன். அப்படின்னா இந்திய குடிமகன்கிற பிரிவு எதுல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் சாசனம் கோட்பாடு 5 இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்கள். அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இந்தியாவில் பிறந்த நாங்கள் யாருன்னா இந்திய குடிமக்கள். அந்த பிரிவு என்னன்னா அது சொல்லணும். 5 நாங்கள் இந்திய குடிமக்கள், ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு அடிப்படை உரிமை அரசியல் சாசனத்தில் வந்து மொத்தம் எத்தனை பிரிவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சாசன பிரிவுகள் மொத்தம் 465. அதன் பாகம் வந்து 25, அட்டவணைகள் 12. மொத்தம் இது அடங்கியிருக்கு. அதுல முக்கியமா மக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் எதுன்னா, கோட்பாடு 12 முதல் 35 வரை மூன்றாம் பாகம். இந்த மூன்றாம் பாகம் தான் பொதுவானவை. இது பொதுவானவைனா, இந்த மூன்றாம் பாகத்துல 12 இருந்து 35 கோட்பாடு இருக்கு. இந்த 35 அடிப்படை உரிமைகள் அடங்கியிருக்கு. என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்திக்கும் உரிமை, எடுத்து சொல்லும் உரிமை, மனு எழுதும் உரிமை, சங்கம் அமைத்துக் கொள்ளும் உரிமை, அதே மாதிரி ஆயுதங்கள் இன்றி அமைதியாக கூடும் உரிமை, இந்தியாவில் எங்கும் செல்வதற்கும் தங்குவதற்கும் வசிப்பதற்கும் உரிமை இருக்கிறது. அது மாதிரி சங்கங்கள் அமைப்பதற்கும் உரிமை இருக்கிறது. இந்த உரிமைகள் எல்லாம் இந்திய அரசியல் சாசன கோட்பாடு 19 வழங்கப்பட்டிருக்கு. வாணிகம் செய்வதற்கும், எங்கேயும் இந்தியாவில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வதற்கு, வாணிகம் செய்வதற்கு அனைத்து உரிமைகளும் இந்த 19 இருக்கு. நம்ம இப்போ எங்கெங்கெல்லாம் இருந்து நம்ம வந்திருக்கிறோம், எப்படி வந்திருக்கிறோம், நினச்ச உடனே கிளம்பி வந்துடுவோம். இந்த ஊருக்கு போகணும், இந்தியாவில் இந்த எங்கனாலும் சரி இத்தனை மணிக்கு இந்த ஊருக்கு போகணும்னா கிளம்பிடலாம், வந்துடலாம். இதுக்கு யார்ட்டையும் அனுமதி கேட்குறோமா? அனுமதி கேட்டு இப்போ வந்திருக்கோமா யாராவது? இல்லை, நினச்சோம். இது சுதந்திர உரிமை. அதே மாதிரி உங்கள் மனசில் பட்டதை சொல்கிற உரிமை, பேசுகிற உரிமை. இது மனசில் பட்டதை பேசுறதுக்கு யார்ட்டையும் அனுமதி வாங்கணுமா? பேசலாம். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு பேசணும். கருத்து தெரிவிக்க உரிமை, அதை வந்து நாகரிகமாக இயற்கையாக உள்ளது பேசணும், அதுக்கு உரிமை இருக்கு. ஆனால் ஒருவர் உரிமையை இன்னொருவர் பறிக்கும் அளவுக்கு பேசக்கூடாது.
அது கட்டுப்படுத்தப்படும். அது மாதிரி இந்தியாவில் சங்கங்கள் அமைக்கும் உரிமை, சங்கங்கள்லாம் செயல்படுறது இல்லையா, அதுக்கான உரிமையும் இந்த பிரிவில் வருது. வெளிநாடு வாணிபம் செய்வதற்கு, வாணிபம்னா தொழில், ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி எந்த தொழிலும் செய்யுங்க. இதுக்கு யார்கிட்டையும் அனுமதி வாங்க வேண்டியிருக்கா? நீங்கள் ஒரு கடை வைக்கணும்னா கூட ஆட்டோமேட்டிக்காக முதல் போட்டால் போதும், அதை வச்சுக்கலாம். அது மாதிரி எந்த தொழில் செய்வதற்கும் உரிமை இருக்குது. அதே மாதிரி எங்கனாலும் போகலாம் வரலாம் கருத்து சொல்லலாம், இது இதுக்குள்ளே வந்துடும். இந்த உரிமை, இந்த உரிமையை வந்து தற்காத்து கொள்ளணும், இந்த உரிமை தற்காத்து கொள்ளணும். இப்போ இந்திய அரசியல் சாசன கோட்பாடு 13 எடுத்துக்கோங்க. 13 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாசனம் இயற்றப்படுவதற்கு முன்னர் அமுலில் இருந்து வந்த சட்டங்கள் அனைத்தும், நல்லா கவனமாக எடுத்துக்கோங்க, இச்சாசனம் ஏற்றப்படுவதற்கு முன்னர் அமுலில் இருந்து வந்த சட்டங்கள் அனைத்தும் இச்சாசனத்துக்கு முரணாக இருந்தால் செல்லத்தக்கன அல்ல. எப்படி இந்த சாசனம் முரண்படும் போது, இந்த சாசனத்துக்கு எதிராகும் போது செல்லத்தக்கனல்ல. அப்படின்னா இந்த அரசியல் சாசனம் எப்ப ஏற்றப்பட்டது சொன்ன, 1950 ஏற்றி அமுலாகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு? 50 சுமார் 25 ஆண்டு காலம் ஆயிடுச்சு, 75 ஆண்டு காலம். சரியா, இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசியல் சாசன உரிமைகள் மக்களுக்கு போய் சென்று அடைஞ்சிருக்கா? 0. ஆனா ஆட்சியாளர்கள் இதுல தெளிவா பயன்படுத்துறாங்க, தெளிவா இருக்கிறாங்க. மேல குடியரசுத் தலைவர்ல இருந்து தலையாரி போது வரைக்கும் ஆட்சியாளர்கள் அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்கும் அதுக்கு உட்பட்டு செயல்படுவதில் தெளிவா இருக்கிறாங்க, அது ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனா இந்த உரிமையும் கடமையும் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கான்னா சேரல. அப்பனா சேர வைக்கணும்னா என்ன செய்யணும்? அது மட்டும் இல்லாம முகாம் அங்கொன்றும் இங்கொன்றும் நடத்துவதை விட இதுவும் ஒரு திக்கும் போகணும், ஆனால் பாடத்திட்டத்தில் கொண்டு வரணும். பாடத்திட்டத்தில் கொண்டு வரும் பொழுது இந்திய அரசியல் சாசனம் சாட்டாமலாகும், வருங்கால இளைஞர்கள் அது சம்பந்தமா சட்ட விழிப்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வேலையை அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிருக்கா? என்ன காரணம் அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா, இன்னைக்கு நடக்குது இல்லையா, ஆட்சியாளர்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை வளர்த்துக்கிறது, அவங்க இஷ்டத்துக்கு இன்னும் பண்ணிக்கிறது. இதுக்கான காரணம் என்னன்னா, இந்த சட்ட விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்கணும். ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த சட்டம் இயற்றின அம்பேத்கர் தலைமையில் கொண்ட குழு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, சட்டத்தில் ஒரு ஓட்டை கொடுத்துருக்குறாங்க. சட்டத்தில் எத்தனை ஓட்டை இருக்கு? ஒரே ஒரு ஓட்டை. அது எதில் இருக்கு? இந்திய அரசியல் சாசனத்தில் இருக்கு. அந்த ஓட்டையின் அடிப்படையில் தான், அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு மக்களுக்கு தெரியல, அந்த ஓட்டையிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் சரியா செயல்படுது, அதுவும் அரசியல் சாசனத்துக்கு. அதை தான் நான் முன்னே சொன்னேன், அரசியல் சாசனத்தை வந்து ஆட்சியாளர்கள் கரெக்டா கடைபிடிக்கிறாங்க, மக்கள் கடைபிடிக்கல அப்படிங்கிற விஷயம். இப்ப அது எப்படி வருதுன்னு பாருங்க. 13(1) என்ன சொல்லுது? முந்தைய சட்டங்கள் அனைத்தும் முரண்படும் போது செல்லத்தக்கன அல்ல. சரி, முந்தைய சட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு ஆய்வு கொடுத்தோம்னா, இப்போ வந்து புதிய சட்டம் தான் 2023 புதிய சட்டம் இணைச்சிருக்காங்க. பழைய சட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்திய தண்டனை சட்டம் 7வது மாதத்துக்கு முன்னால், இப்போ 7வது மாதம்
இதுக்கு முன்னால 6 மாதம் வரைக்கும் இந்த சட்டம் தான் அமலாகிட்டு இருக்கு. இந்த சட்டம் இந்திய தண்டனை சட்டம். இது 1860 இயற்றி இன்னைக்கு வரைக்கும் போன 6வது மாதம் வரைக்கும் அமுலில் இருந்து வந்திருக்கு. இந்திய தண்டனை சட்டம் இது முந்தைய சட்டம். இப்போ அடுத்து உரிமையல் விசாரணை முறை சட்டம். இது எப்போ ஏற்றினது பார்த்தீங்கன்னா 1908. இது முந்தைய சட்டம். இன்னைக்கு வரைக்கும் அமுலில் இருக்கு. சிவில் உரிமையல் விசாரணை முறை சட்டம். அடுத்து இந்திய 1872 ஏற்றப்பட்ட சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் முந்தைய சட்டம். இப்போ போன 6வது மாதம் வரைக்கும் இது அமுலில் இருந்தது. இப்போ திருத்தி எழுதி 2023 வெளியிட்டுருக்குறாங்க. ரைட்டு. இப்போ குற்ற விசாரணை முறை சட்டம் அடுத்து இது 1973 குற்ற விசாரணை முறை சட்டம். போன 6வது மாதம் வரைக்கும் இந்த சட்டம் அமுலில் இருந்தது. 7வது மாதத்திலிருந்து புதிய சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டது. இப்போ இந்த 4 சட்டங்களும் 4 சட்டத்தில் இது 1973 பிந்திய சட்டம். இந்த 3 சட்டமும் முந்தைய சட்டம். புரியுதா? 1950 முன்னால் ஏற்றப்பட்ட சட்டம். அந்த அரசியல் சாசனத்தில் என்ன சொல்லுது? இந்த சாசனம் ஏற்றப்படுவதற்கு முன்னர் அப்படின்னா 1950 ஏற்றப்படுவதற்கு முன்னர் அமுலில் இருந்து வந்த சட்டங்கள். அப்படின்னா இந்த சட்டமெல்லாம் அமுலில் இருந்தது. அந்த சட்டம் முரண்படும் போது செல்லாது. அப்படின்னா முரண்படுத்துவது எப்படி? இன்னைக்கு வரைக்கும் அமுலில் இருக்கு. அதை முரண்படுத்துவது எப்படி? முரண்படலை அப்படின்னா செல்லும். நல்லா கவனத்தில் எடுத்துக்கோங்க. முரண்படுத்தும் போதுதான் செல்லாதன்னு சொல்லியிருக்கோம். முரண்படாமல் இருக்கும்போது செல்லும். அப்படின்னா முரண்படாமல் ஆட்சியாளர்கள் வந்து இந்த சட்டத்தை முரண்படாமல் கரெக்டாக கொண்டு போகிறாங்க. ஆனால் முரண்படுத்துவது செல்லாது. அந்த முரண்படுத்துவது யார்? முரண்படுத்துவது யார்? யார் முரண்படுத்தணும்? யாருக்காவது தெரியுமா? எப்படி முரண்படும்? ஒரு சம்பவம் இருக்கு, ஒரு உண்மை சம்பவம் இருக்கு. அந்த சம்பவம் உண்மை சம்பவத்துக்கு, உண்மை சம்பவம் தான் அரசியல் சாசனம். உண்மை சம்பவம் அரசியல் சாசனம். பொய்யா உள்ளது. இப்போ இந்த ஒரு குற்றம் நடைபெறதுன்னு வச்சுக்கோங்க. நடைபெற்றதை உண்மையாக பதிவு செஞ்சு அதை உண்மையாக நடவடிக்கை எடுக்க போடும்போது இந்திய அரசியல் சாசனத்துள்ளேயும் அதுவும் வருது. ஆனால் பொய்யா பதிவு செய்கிறாங்க. ஒரு வழக்கு சம்பந்தமே இல்லாமல், அதாவது ஒரு சமூக ஆர்வலர் எடுத்துக்கோங்க, ஒரு நியாயவாதி சமூக ஆர்வலர், அவங்க வந்து நேர்மை நீதி நியாயம் அந்த இல்லை தெளிவாக இருக்கிறாங்க. ஊழல் செய்கிறாங்க. யார்? ஆட்சியாளர்கள். உதாரணத்துக்கு பஞ்சாயத்து எடுத்துக்கோங்க, கலெக்டர் முதல் நிர்வாகத்தில் நகராட்சி எல்லாத்துலேயும் எடுத்துக்கோங்க. இதை வந்து தகவல் பெறு உரிமை சட்டத்திலோ ஏதாவது ஒரு வழிவகைகளையோ அவங்களுக்கு கேட்டு நெருக்கடி கொடுக்குறீங்க. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஊழலில் சிக்கக்கூடிய நிலை வருது. ஆட்சியாளர்களோ அல்லது அதில் சம்மந்தப்பட்டவர்களோ ஊழலில் சிக்கக்கூடிய நிலை வருது. அந்த நேரத்தில் இவரை எப்படியாவது பழி வாங்கணும், இவர் குடும்பத்தை பார்க்கறதுக்கு டைம்லாம் ஆக்கினாத்தான் இவர் பொதுச்சோழியில் ஈடுபடாமல் இருப்பார் அப்படிங்கிற ஒரு குறுகிய நோக்கம் அந்த ஆட்சியாளர்களுக்கு வரும். அந்த சூழ்நிலையில் அரசியல் பலம், ஆள் பலம், காவல்துறை பலம் வச்சு ஒரு பொய்ப்புவார் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ஆனால் உங்கள் சில பேருக்கு இப்படி நடந்திருக்கலாம், அந்த அல்லது இனிமேல் நடக்கலாம், அல்லது நடந்து கொண்டு இருக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்ல, பொதுவான விஷயங்கள் சொல்கிறேன்.
இதை மனசில் ஏற்றிக்கோங்க. இந்த சூழ்நிலையில் பொய்யான புகார் கொடுக்கப்படுகிறது. அந்த பொய் புகார் என்ன செய்யுது, அது பொய்யின்னு யாருக்கு தெரியும்? இப்போ ஒரு நபர் மேலே இன்னொரு நபர் பொய்யா கொடுக்குறாங்க, அது பொய்யின்னு மூணாவது நபருக்கு தெரியுமா? புகார் கொடுத்தவருக்கும் அந்த புகாருக்குள்ளான நபருக்குமே தெரியும். புகார் கொடுத்தவருக்கு தெரியும் நாம பொய் புகார் தான் இது அப்படின்னு. அந்த புகாருக்குள்ளான நபருக்கு தெரியும், அதை படித்து பார்த்த உடனே நம்ம மேலே பொய்யா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியும். அப்பனா இந்த இடத்துல தான் சட்டம், இந்த இடத்துல இரு சைடு சொல்லிட்டேன். ஒரு சைடு உண்மையாக கொடுக்குற சைடு, ஒரு சைடு பொய்யா கொடுக்குறாங்க. இந்த இடத்துல தான் சட்டம் இருக்கு. இதுதான் முரண்படுவது எப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விளக்கமாக கதையோடு வர்றேன். ஏன்னா இப்போ உண்மையாக கொடுத்ததுக்கு இந்த சட்டம் செல்லும், முரண்படாமல் போகுது. ஆனால் பொய்யா கொடுக்கும்போது இந்த சட்டம் முரண்படுது. இப்போ உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குற்றத்தை பதிவு செஞ்சு, உதாரணத்துக்கு போலீஸில் ஒரு புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா முதல் தகவல் அறிக்கை எந்த பிரிவில் பதிவு செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா குற்ற விசாரணை சட்டம் பிரிவு 154. அதுக்கான இப்போ உள்ள சட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரிவு புதிய சட்டத்தில் 173. புதிய சட்டம் எப்படி என்ன சொல்லுதுன்னா பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2023 பிரிவு 173 முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும். பழைய சட்டம் குற்ற விசாரணை முறை சட்டம் 154, புதிய சட்டம் 173 முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும். அது பதிவு செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உண்மையாக கொடுத்ததுக்கு பதிவு செஞ்சிட்டாங்க, பொய்யா கொடுத்ததுக்கும் பதிவு செஞ்சிட்டாங்க, எஃப்ஐஆர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எஃப்ஐஆர் போட்டை அடுத்து செகண்டு அந்த அதிகாரி என்ன செய்வாங்கன்னா நடவடிக்கை எடுப்பாங்க. நடவடிக்கை எடுப்பாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சுனாலே அந்த குற்றத்தின் தன்மையை பொறுத்து ரொம்ப நான்பைலபிள் செக்ஷன் இந்த மாதிரியெல்லாம் கூடுன செக்ஷன் இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது உண்மையாக இருக்கும்போது அரெஸ்ட்டு சரி, இந்த பொய்யா கொடுத்துருக்காங்க இல்லையா அப்படின்னா அரெஸ்ட்டு தப்பு. அப்படின்னா இந்த பொய்யா கொடுத்து பதிவு செஞ்சு அரெஸ்ட் பண்ண வர்றாங்க இல்லையா அந்த இடத்துல என்ன செய்யணும்னா பொய் புகார் தெரிஞ்ச அடுத்த செகண்டு காவல்துறை அதிகாரிகிட்ட வருவாங்க, ஐயா உங்கள் மேலே புகார் கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி இன்னென்ன புகார் உங்கள் மேலே கொடுத்துருக்குறாங்க, இன்னென்ன செக்ஷனில் பதிவு செஞ்சுருக்குறோம், அதனால் உங்களை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியும், நாம் ஒன்றுமே பண்ணலையே, ஓ யார் சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னார் கொடுத்துருக்காங்க அப்படின்னோடனே உங்களுக்கு தெரியும் அவர் என்ன காரணத்துக்காக கொடுத்துருக்கிறார், கால்புணர்ச்சி காரணமாக என்ன காரணம் அப்படிங்கிறது அந்த குற்றத்துக்கு உட்பட்ட நபருக்கு குற்றஞ்சாட்ட நபருக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச அடுத்த செகண்டு என்ன செய்யணும், இங்கே சட்டம் முரண்படுது என்ன செய்யணும், ஓட்ட சொன்னேன்ல இந்திய அரசியல் சாசன கோட்பாடு இங்கே தான் இருக்கு. இந்திய அரசியல் சாசன கோட்பாடு பிரிவு 23 குறிப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு தற்காப்பு உரிமை, பொய்யான எஃப்ஐஆர் போட்டு பொய் புகார் கொடுத்து உங்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்க போகும்போது காவல்துறையாக இருந்தாலும் சரி, நீதித்துறையாக இருந்தாலும் சரி, நிர்வாகத்துறையாக இருந்தாலும் சரி, என்ன செய்யணும், நாம் தற்காப்பு உரிமை தொடங்கணும். தற்காப்பு உரிமைனா என்ன, இந்திய அரசியல் சாசன கோட்பாடு 20 உட்பிரிவு 3 இதுதான் தற்காப்பு உரிமை. சரி, இந்த மூணில் உள்ள சங்கதி என்ன சொல்லுது, அப்படி தெரிஞ்சா தானே தற்காப்பு புரியும். அப்படின்னா 3 என்ன சொல்லுது,
இந்திய அரசியல் சாசன கோட்பாடு 23, குற்றம் சாட்டப்பட்ட எந்த நபரையும் தமக்கு எதிராக அவருக்கு எதிராக தாமே சாட்சியம் கொடுக்க வேண்டும் என்று அவரே சாட்சியம் கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடாது. என்ன சொல்லுது? வற்புறுத்தக்கூடாது. அப்பனா நீங்க என்ன செய்யணும்? தற்காப்பு, வற்புறுத்தக்கூடாது, ரைட்டு. அந்த வற்புறுத்தக்கூடாதுன்னா நாங்க என்னையா செய்யணும்? அவங்க எப்படி செஞ்சா வற்புறுத்த மாட்டாங்க? இந்த கேள்வி உங்களுக்கு எழலாம். அப்படின்னா தற்காப்பு உரிமை என்பது வேற ஒண்ணுமே இல்லை, அமைதியா இருக்கணும். உங்க உரிமை என்னன்னா கையெழுத்து போடக்கூடாது. இந்திய அரசியல் சாசன கோட்பாடு 23 இது பொய் குற்றச்சாட்டு என்பதால் இந்த குற்றச்சாட்டு எனக்கு ஏற்க உரிமை இல்லை. ஆகவே நான் இந்த பிரிவின்படி கையெழுத்திட மாட்டேன். உங்க கடமையை நீங்க தாராளமா செய்யலாம். எப்படி? நம்ம உரிமை என்ன? கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்றது மட்டும் இந்த பிரிவின்படி உரிமை. உங்க கடமையை நீங்க செய்யுங்க சார், காவல்துறைட்டா சொல்லிடலாம். அப்படின்னா இது பொய் புகாருக்கு மட்டும் பொருந்தும், உண்மையான புகாருக்கு பொருந்தாது. ஒண்ணு. இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, அப்படியே அரெஸ்ட் பண்ண வரும்போது என்ன காரணத்துக்காக என்னை அல்லது எங்களை அரெஸ்ட் செய்தீர்கள் அல்லது கைது செய்தீர்கள் அப்படின்னு உச்ச நீதிமன்ற 11 கட்டளையின்படி கைது குறிப்பானை, அதுக்கு பேரு கைது குறிப்பானை, அந்த குறிப்பானை கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு உரிமை. அந்த குறிப்பானையில என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னா, பேரு, ஊர், அட்ரஸ், அந்த ஐபிசி செக்ஷன்ல குற்றம் சுமத்திருக்காங்கல்ல அந்த செக்ஷன், அந்த கிரைம் நம்பர், எஃப்ஐஆர் நம்பர், இந்த விஷயமெல்லாம் ஒவ்வொரு வரியா காட்டி அதை புல் பண்ணணும். அந்த கைது செய்யக்கூடிய அதிகாரி யாரெல்லாம் கைது செய்யலாம்னா, போலீஸோ ரைடரோ கைது செய்ய முடியாது. எஸ்ஐ இன்ஸ்பெக்டருக்கு தான் அந்த பவர் உண்டு. எஸ்ஐ அல்லது இன்ஸ்பெக்டர், அவங்களுக்கு தான் பவர் இருக்கு. சாதாரண போலீஸ் எல்லாம் கைது செய்ய முடியாது, ஏட்டா உள்பட. ஆனா இந்த உரிமையை கேட்கணும். இந்த மாதிரி எங்களுக்கு குறிப்பான கொடுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க உச்ச நீதிமன்ற கட்டளையின் 11 விதிப்படி அவங்க கொடுத்தாகணும். அதுல இத்தனை களமும் புல் பண்ணுவாங்க. புல் பண்ணிட்டு கீழே ஒரு 3 களம் இருக்கு. எல்லாம் மேலே புல் பண்ணி அடுத்த செகண்டு கீழே ஒரு 3 களம் இருக்கு. அதுல யாரெல்லாம் கையெழுத்து போடலாம் அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்ட அந்த கைதிக்கு உள்ள கைது செய்ய போறாங்கல்ல அந்த நபர், அப்புறம் அந்த அருகில் உள்ள முக்கிய பிரமுகர் அல்லது உறவினர், இந்த மாதிரி உள்ள நண்பர், ஒரு சாட்சி கையெழுத்து போடணும் அந்த ஃபார்ம்ல. 3வது இடத்துல அந்த எஸ்ஐ அல்லது இன்ஸ்பெக்டர், இவங்க கையெழுத்து போடணும். அப்போ தான் அந்த குறிப்பானை முழுமையடைகிறது. அப்போனா இது பொய் வழக்கு கொடுத்தவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக கையெழுத்து போட்டுருவாங்க, அது பிரச்சனை கிடையாது. நம்ம சொல்ற அது அவங்களுக்கு 23 பாதுகாக்காது. அதே 23 என்ன சொல்லுது? தானா ஒத்துக்கொள்வதை தடுக்கல. ரெண்டு அர்த்தம், தற்காப்பும் அதுதான், அவரா ஒத்துக்கிட்டு மாட்டிக்கிறது தடுக்கல. அப்புறம் அந்த குறிப்பானையில் கையெழுத்து போடும்போது அவரு குற்றம் செஞ்சவரா ஒத்துக்குறாரு. அதனால அவர் என்னுகிறாரு, ஆமா நினைச்சு குற்றம் நடந்தது, அதனாலதான் கேஸ் போட்டாங்க போல அப்படின்னு ஒத்துக்கிட்டாருன்னா கையெழுத்து போட்டுவார். கையெழுத்து போட்ட அடுத்த செகண்டு குற்ற விசாரணை முறை சட்டம் உள்ள வந்துட்டாங்க. முரண்படாம இந்த சட்டத்துக்குள்ள சிஆர்பிசி 154 கையெழுத்து போடும்போது ஏற்றுக்கொண்டார்கள். அப்படின்னா அரசியல் சாசனத்தை விட்டு வெளியே வந்து விட்டார்கள், வெளியே கொண்டு வந்துட்டாங்க.
யாரு? அரசாங்கம், மாநில அரசாங்கம். அப்படின்னா இப்ப நாம எங்க இருப்போம்? இந்திய அரசியல் சாசனத்தை சட்டத்தை விட்டு குற்ற விசாரணை முறை சட்டத்துக்குள்ள வந்தாச்சு. கைது செஞ்ச கையெழுத்து போட்டா அடுத்த செகண்ட். அது 23 தான் பிரிவு, இதுவும் 23 தான். கையெழுத்து போடுறது 23 தான், ஓட்ட சொன்னேன்ல இந்த ஓட்ட தான் 23. அதில் கையெழுத்து போட்ட அடுத்த செகண்டு அரசியல் சாசனத்தை விட்டு வெளியே வந்துடுவோம். இந்த சட்டம் 13(1)படி முரண்படலை. எப்படி இந்த சட்டம் முரண்படாமல் இருக்கும்போது செல்லும் சொல்லுதுல, அரசியல் சாசனத்தின் முரண்படும் முரண்படாமல் இருக்கும்போது இந்த சட்டம் சொல்லும். அப்போனா கையெழுத்து போட்ட அடுத்த செகண்டு முரண்படலை, இந்த சட்டத்துக்குள்ள வந்தாச்சு. அப்படின்னா அரசியல் சாசன உரிமை வெளியே வந்துட்டோம். நம்ம இப்போ சொன்னோம்ல செல்ல உரிமை தங்க உரிமை, இந்த விஷயமெல்லாம் முடிஞ்சாச்சு. அரசாங்கத்திட்ட திருப்பி ஒப்படைச்சாச்சு, மாநில அரசாங்கத்திட்ட. சரியா? இது குற்றம் செஞ்சவங்களுக்கு. இப்போ அதே 23(3)ல் குறிப்பானையில் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் குறிப்பானையில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் கையெழுத்து போடணும்னு சொன்னோம்லையா, ஐயா நான் இப்போ தப்பு செய்யலை, இந்த குற்றம் எனக்கு பொருந்தாது, இது வந்து முரண்பாடு, உண்மைக்கு புறம்பாக இருக்கு, அதனால் நான் கையெழுத்து போட மாட்டேன் சார், உங்கள் கடமை செய்யுங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? அப்படி மீறி ரைட்டு அப்படின்னு அரெஸ்ட் பண்ணால் கூட கவலையே பட வேண்டாம், கவலையே பட வேண்டியதில்லை. அவங்க காவல்துறையில் வச்சிருந்தாலும் சரி, எங்கே வச்சாலும் சரி, அரெஸ்ட் பண்ணி 24 மணி நேரத்தில் நீதிமன்றம் முன்பாக ஆஜர்படுத்தணும். அது இந்திய அரசியல் சாசன கோட்பாடு 22 படி கைது செய்து 24 மணி நேரத்துக்கு உள்ளாக அருகில் உள்ள நீதிபதி அல்லது நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தி ஆகணும். இது ஒரு பக்கம். அதுக்கு முந்தி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கையெழுத்து போடலை, காவல்துறையில் வச்சுருக்கிறாங்க, விசாரணை பண்ணுறாங்க. சரியா? விசாரணை பண்ணுறாங்க. நம்ம தான் தப்பே பண்ணலையே, அவ்வளோவா சொல்லிக்கிட்டே இருக்கலாமே, கையெழுத்து போட முடியாது சார், உங்கள் கடமை செய்யுங்க, அவ்வளோதான். அப்படின்னா காவல்துறை முன்னோக்கி போக முடியாது, அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பு போக முடியாது. எப்படின்னா இந்திய அரசியல் சாசன கோட்பாடு 23(3)ல் கையெழுத்து போடலைன்னொடனே அவங்க போட்டிருக்க குற்ற விசாரணை முறை சட்டம் எஃப்ஐஆர் முரண்படுது, உண்மைக்கு புறம்பாயிருது, உண்மைக்கு புறம்பாகுது. அப்போனா 154 எஃப்ஐஆர் போட்டது முரண்படுது. அப்படின்னா இது போலி, இது பொய், கையெழுத்து நாங்கள் போடலை. அப்படின்னா இப்போ 23 நமக்கு பாதுகாப்பு கொடுக்கு. இப்போ பாதுகாப்பு எது கொடுக்கு? அந்த சட்டம் கொடுக்கு. இந்திய அரசியல் சாசன கோட்பாடு 23 வந்து கையெழுத்து போடலன்னே பாதுகாப்பு கொடுக்கும். பாதுகாப்பு எப்படியெல்லாம் கொடுக்கும்? காவல்துறை நம்மளை விட்டு ஆய்வுல தான் இருப்பாங்க, நெருங்கி வர முடியாது, அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது. சரி, இவங்க எந்த கோட்பாட்டில் சார் நிற்பாங்க அப்படின்னு இருக்குல்ல, காவல்துறைக்குன்னு ஒரு விதி இருக்குல்ல, அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குல்ல, ஏன் மீற மாட்டேக்காங்க? அப்படி ஏன் மீற மாட்டாங்க? எப்படி என்ன, எப்படியா குற்றம் அவங்கள மட்டும் பிடிச்ச உடனே சட சடை நிமாண்டு அப்படி எப்படின்னு போகிறாங்க அல்லது துன்புறுத்துறாங்க? இது மட்டும் முதலையே எப்படி ஸ்டாப் ஆகுது? எப்படி உண்மைக்கு முதலையே எப்படி ஸ்டாப் ஆகுது? இதுக்கு காவல்துறைக்கான விதி என்ன அப்படின்னு கேட்கணும். இதில் காவல்துறை எந்த கோட்பாட்டில் இருக்கிறாங்கன்னு முதல்ல நம்ம எடுக்கணும். அப்போனா இந்திய அரசியல் சாசன கோட்பாடு 14 நிற்கிறாங்க. காவல்துறையும் சரி, நீதித்துறையும் சரி, நிர்வாகத்துறையும் சரி, எல்லா துறையும் 14 நிற்கிறாங்க. அது சரி, 14 என்ன சொல்லுது? அது தெரிஞ்சாத்தானே அது புரியும். அப்படின்னா சட்டத்தின் முன்பு அனைவருக்கும் சமம்,
சமமான பாதுகாப்பு வழங்க அரசு மறுக்கக்கூடாது. இதுதான் அதில் உள்ள சங்கதிங்க. இப்ப என்ன செய்யணும், காவல்துறை என்ன செய்ய வேண்டியிருக்கு, இவன் கொடுத்தான் எப்பேரை போட்டான், இவர்கிட்ட போனா இவர் சட்ட ரீதியாக நிற்கிறாரு, இங்கிட்டு போக முடியல. அப்படின்னா 14 தான் நிற்க வேண்டியிருக்கு. 21 போகும்போது தான் இந்த சட்டம் உள்ளே வந்துடும், அதே அரசியல் சாசனப்படி. அப்படின்னா 23 ஓட்டை அடைச்சிட்டோம், கையெழுத்து போடணுன்னே ஓட்டை அடைச்சாச்சு. அப்படின்னா அங்கிட்டு போனா தான் 21. இப்போ 23 ஓட்டை அடைச்சாச்சுன்னா அதுக்கு உள்ள என்ன இருக்கு, அதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தா அதிகாரிக்கு 14 இருக்கு, நமக்கு 13 இருக்கு. 13-2 அந்த எஃப்ஐஆர் செல்லாது. குறிப்பிடுத்துக்கோங்க, 23 கையெழுத்து போடலைன்னா 13-2 அந்த எஃப்ஐஆர் செல்லாது. முரண்படும் போது செல்லலை. 13-1 முரண்படுதா? 13-2 என்ன சொல்லுன்னு இப்போ தெரிஞ்சுக்கோங்க. 13-2 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாகத்தின் கீழ் அளிக்கப்பட்டுள்ள உரிமைகளை குறைக்கக்கூடிய அல்லது பறிக்கக்கூடிய எந்த சட்டத்தையும் அரசு உருவாக்கக்கூடாது. பார்லிமெண்டாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, எதுனாலும் எடுத்துக்கலாம், எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்படி மீறி உருவாக்கப்படும் சட்டங்கள் அனைத்தும் எப்படி அனைத்தும் செல்லத்தக்கன அல்ல, செல்லாதுங்கிறாங்க. இந்த பாகத்தில் எந்த பிரிவுலேருந்து எந்த பிரிவு வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன் சொல்லுங்க. 3 பாகத்தில் எந்த கோட்பாடு முதல் எந்த கோட்பாடு வரைக்கும் அடங்கி இருக்குன்னு சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதை இப்போ திருப்பி சொல்லுங்க, அப்போ தான் உங்களுக்கு சட்டம் புரியுதுன்னு அர்த்தம். சொல்லுங்க. 12 வெரி குட். இதுதான் அதுக்குள்ள அடிப்படை உரிமைகள், 12-35. இப்போ இந்த 23 எந்த பாகத்தில் வருது? 23 ஓட்ட சொன்னா இப்போ அடைச்சிருக்கான், அது எந்த பாகத்தில் வருது சொல்லுங்க? 3 பாகம். அந்த 12-35 இருக்கா? இருக்கா? இது அடிப்படை உரிமை தானே, மறுக்கக்கூடிய உரிமை இருக்குல்ல. அப்படின்னா இந்த பாகத்தின் கீழ் உள்ள உரிமையை குறைக்க முடியாது. கையெழுத்து போடலைங்கும் போது குறைக்கலை, நம்ம உரிமை அப்படியே இருக்கு. எப்படி கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்ன உடனே நம்ம உரிமை அப்படியே இருக்கு. அதைத்தான் 13-2 தெளிவாக சொல்லுது. இந்த பாகத்தின் கீழ் உள்ள உரிமைகளை குறைக்கக்கூடிய அல்லது பறிக்கக்கூடிய எந்த சட்டத்தையும் அரசு உருவாக்கக்கூடாது. அரசுனா யாரு? பார்லிமெண்ட், சட்டமன்றம், எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்படி மீறி உருவாக்கப்படும் சட்டம் அனைத்தும் செல்லத்தக்கணும், செல்லாது. மீறிய சட்டம் போட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த சட்டம், அதை ஒத்துக்கிடும் போது செல்லும், ஒத்துக்கிடலைன்னா செல்லாது. 13-1. இப்போ 13-2 அதே பிரிவில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எடுத்துக்கோங்க, முரண்படாமல் போயிடுச்சா, இந்த பாகத்தின்படி கையெழுத்து போட்டாங்களா, எப்படி இந்த பாகத்தின்படி தானாக ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க, அவங்களா பறிக்கலை, காவல்துறை பறிச்சிச்சா, இல்லை இவராக ஆட்டோமேட்டிக்காக ஆமாம் குற்றம் செஞ்சோம் அப்படின்ட்டு போட்டாங்க அப்படின்னா இந்த பாகத்தின் உள்ள உரிமை போயிருச்சு. இது குற்றம் செஞ்சவங்களுக்கு பறிக்கப்பட்டது அப்படின்னா சரிங்க, இந்த சட்டம் எப்படி அரசியல் சாசனத்துக்கு முரண்படாமல் அடுத்த பிரிவு வரணும்ல.